சகோதர இந்தியர்களே இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியாக நம்ம குழந்தைங்களாம் எஸ்பிஎம்மில் நல்ல ரிசல்ட்லாம் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் நடுத்தரமாகவும் ஏறக்குறைய எடுத்தவங்களும் தயவு செஞ்சு தொடர்ந்து படிக்கிறதுக்கு நல்ல ஒரு சரியான ஒரு துறையை தேர்ந்தெடுங்க அதுக்கு என்ன உதவி வேணுமோ அவங்கள நாடி செல்லுங்க அது கண்டிப்பாக வீணாக்கப்படாமல் ஒவ்வொரு நாளும் வீணாக்கப்படாமல் இருக்கணும் இருக்கையிலே நமக்கு இந்த கோவிட் காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை இழந்துட்டோம் அதனால் மேற்கொண்டு இந்த நாட்களை முக்கியமான நாட்களை நம்ம இழக்கிறதுக்கு ஒரு இன்னொரு காரணத்தை நம்மளே உருவாக்கக்கூடாது இந்த கோவிட் காலகட்டத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அதாவது மாணவர்கள் எஸ்பி மாணவர்கள் குறிப்பாக வந்து மெட்ரிகுலேஷன் அப்ளிகேஷன் பண்ணாமல் விட்ருப்பாங்க ஏன்னா பள்ளிக்கூட சூழ்நிலை லீவு மெத்த மெத்த பிரச்சனைகள் ஆசிரியர்கள் சரியான கம்யூனிகேஷன் இருந்திருக்காது அதனால் நிறைய மாணவர்கள் வந்து நல்லா பாஸ் பண்ண மாணவர்கள் மெட்ரிகுலேஷனுக்கு டைமிங்லி அப்ளிகேஷன் பண்ணாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்றது இது அரசாங்கம் சீர்தூக்கி பார்த்து அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அல்லது மறு மறுபடியும் அவங்க அப்ளிகேஷன் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா இந்த மிஸ்கம்யூனிகேஷன் பீரியட்டாக இந்த கோவிட் காலகட்டம் இருந்ததுனால அதை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சு வந்து அவங்களுக்கு சிறப்பு இன்னொரு அப்ளிகேஷன் வாய்ப்போ விடுபட்டவங்களுக்கு கொடுக்கணும் அதை அவங்க கருத்தில் கொள்ளணும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஒரு போயிட்டு ஒரு அகதி முகாம்லேருந்து பசிக்கு கத்துற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொருத்தரையும் குரல் கொடுத்துட்ருப்போம் மெட்ரிகுலேஷன் வந்து எங்களுக்கு எத்தனை இடம் உண்மையிலே பிச்சைக்காரனோட ஒரு கேவலமாக தான் இந்த காலகட்டத்தில் நம்ம இருந்தாருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வர அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் மக்களை நல்ல நினைவில் கொண்டு எங்களை திருப்பி திருப்பி அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தாதீங்க உங்களுக்கு என்ன சொல்கிறோம் பரிசான் காலத்தில் அவர் நஜீப் பிரதம மந்திரியாக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இரநூறு இடம் ஒதுக்குனார் இவர் நல்ல மனசு இவர் நல்ல ஆட்சி செய்கிறான்றது மக்கள் மனசில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அதை அதோட நல்ல ஆட்சின்றது நீங்கள் இன்பட்டு அறிவிக்கிற விஷயத்தில் தான் இருக்கின்றது அதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வரும் எழுநூற்றி இருபத்தாறு தான் அவங்க கீட்டோன் டிஏபி இருந்தப்ப சத்தம் போட்டு குரல் எழுப்பு அவர் நம்மளோட மோகன் நினைக்கிறேன் டி மோகன் அவர் குரல் எழுதி இப்பனால ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு இடம்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல வெறும் தொள்ளாயிரத்தி அறுபது இடம் தான் இங்கே பாருங்க நம்ம தொடர்ந்து ஏமாந்து இருக்க முடியாதுங்க இந்தியர்களுக்குள்ள உரிமைகள் கிடைக்க வேண்டும் இந்தியர்களோட காசு இல்லை வருமானம் இல்லை அரசாங்கத்தை மெட்ரிகுலேஷனில் போனால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு இடமா இருக்குது யூனிவர்சிட்டிக்கு இடம் கிடைக்கிறதுக்கு நல்லா படிக்கிறதுக்கு அரசாங்கத்திலே கிடைக்கும் இப்போ எல்லா தான் பெரிவாரி இருக்கும் முந்தி பி ஃபோர்ட்டி அதிகமாக இருக்கிறது இந்திய சமூகம் இப்போ எம் ஃபோர்ட்டியில் பாதிக்கு மேலே பி ஃபோர்ட்டிக்கு வந்துட்டாங்க வேலை இழந்தவங்க வருமானம் இழந்தவங்க இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்க பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கிறது மெட்ரிகுலேஷன் தான் ஒரு வாய்ப்பு அரசாங்கம் இதை நல்லா சீர்தூக்கி குறைஞ்சது ரெண்டாயிரம் பேராவது எங்களுக்கு கொடுத்து ஆகணும் ஏன்னா மற்ற இன மாணவர்களுக்கு நாங்கள் ரொம்ப ஆத்திரப்பட வேண்டிய அவசியமும் ரொம்ப மனக்குமுறலோடு தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ப்ரீ யூனிவர்சிட்டியெலாம் எங்களுக்கு இடம் கிடைக்கல மொத்தம் எத்தனாயிரம் மாணவர்கள் எடுக்கிறாங்க ஒட்டு மொத்த நாட்டில் மாணவர்கள் எடுக்கிறாங்க இந்த அரசாங்கம் ஒரு பகிரமாக வெளிப்படையா நடந்துக்குமா இங்க கிட்ட அது ஐம்பதாயிரம் மாணவர்களும் மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் இருக்காங்க ஆக மொத்தம் எஸ்பி முடிச்சு நேரடியா மக்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அரசாங்க உதவியோட எழுபத்தி நாலாயிரம் மாணவர்கள் இது மற்ற யூனிவர்சிட்டி ஒன்றும் சேர்க்கல நிறைய யூனிவர்சிட்டி மற்ற யூனிவர்சிட்டி அக்காமல் நேரடியாக அரசாங்கத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் இப்போ பேசுகிறேன் நான் அதுலேயே எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சாயிரம் இடத்துல ரெண்டாயிரம் இடம் எங்களுக்கு குறைஞ்சது ஏழாயிரம் இடமாவது ஒதுக்கணும் ஒரு ரெண்டாயிரம் இடம் ஒதுக்க அதுக்கு மேலே இது என்னத்துக்கு எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்ய போகுது அதை தெரிவிங்க இந்த மாணவர்கள் எப்படி கஷ்ட இது பண்ண போகிறாங்க இப்போ இந்திய சமூகம் ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்குது இந்த மெட்ரிகுலேஷன் திருப்பி நாங்கள் போராடி கத்தி நாங்கள் தயாராக இல்லை இந்த தடவை இந்த தடவை நிச்சயமாக நாங்கள் போராடைய மாட்டோம் எங்கள் பதில் எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் இந்திய சமூகமே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தெரியணும் இனிமேல் நம்ம எப்படி பதில் அடி கொடுக்கணுன்னு நமக்கு குறைஞ்சது இந்த காலகட்டத்தில் மெட்ரிகுலேஷனுக்கே ஒன்றே அப்ளிகேஷன் மட்டுத்துக்கு வேணும் மறுபரிசனம் செஞ்சு மறு வாய்ப்பு கொடுக்கணும் அடுத்தது குறைந்தது ரெண்டாயிரம் மாணவர்களுக்கு மேலே கொடுத்தா மட்டும்தான் நம்ம மாணவர்களுக்கு இவ்வளோ நல்ல ரிசல்ட் எடுத்த மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக போகணும் ஏன்னா இவங்க நேராக பிரைவேட் ஸ்கூலு யூனிவர்சிட்டிக்கோ எங்கேயும் போக முடியாது ஏன்னா பெருவாரியும் மாணவ அப்பா அம்மா கிட்ட காசு இல்லை அரசாங்க உதவி எங்களுக்கு கிடையாது அதனால் அவங்க தொடர்ந்து அவங்க வாழ்க்கையை உறுதிப்படுத்துறதுக்கு அரசாங்கத்திட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது இதை மட்டுந்தான் தயவு செஞ்சு எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவியை இதை நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் இதை உறுதிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய தலைவர்களின் கடமை